வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்மார்ட் டாக் சேனல். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4ல ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். இது பார்ட் 3, அதோட கண்டினியூஷன். செவன்த் சம் பிக்யூ அந்த பல உள் தெரிவினாக்கள் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்து கொடுத்துருப்பாங்களே எக்ஸசைஸ் 2.4ல. அதுலேருந்து பிக்யூஆர்எஸ் என்பது ஒரு இணைகரம். இந்த பிக்யூஆர்எஸ் என்பது ஒரு இணைகரம் சொல்லியிருக்காங்க. பக்கம் கியூஆரின் உயரம், இந்த அடிப்பக்கம் கியூஆர் இருக்குல்ல, இதோட உயரம் வந்து 20 சென்டிமீட்டர்னு, பக்கம் ஆர்எஸின் உயரம், இந்த ஆர்எஸோட உயரம் வந்து பிஎன் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு, இணைகரத்தின் பரப்பளவு எங்கன்னா கொடுத்துருக்காங்க 900 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிஎம் மற்றும் பிஎன்னின் அளவுகள் முறையே, இதோட அளவுகள் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர், 36 சென்டிமீட்டர். எனில் பக்கம் கியூஆர் மற்றும் ஆர்எஸின் அளவை காண்க. கியூஆரோட அளவு இது என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஆர்எஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அடிப்பக்கம் ஒரு உயரம், இந்த அடிப்பக்கம் இந்த உயரம், இது ரெண்டு, இது ஆக மொத்த, இது மொத்தத்தோட பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 900. இதை வந்து தனியாக இந்த அடிப்பக்கம் உயரத்தை வச்சு பரப்பளவுக்கும், இந்த அடிப்பக்கம் உயரத்தை வச்சு பரப்பளவு வச்சும் இந்த வேல்யூ இந்த வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அடிப்பக்கம் இருக்குல்ல கியூஆர், இந்த அடிப்பக்கம் இந்த உயரத்தை வச்சு இந்த இணைகரத்தோட பரப்பளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை போடலாம். இப்போ இணைகரத்தோட பரப்பளவு நம்மளுக்கு என்ன தெரியும், பி இன்ட்டு எச். ஃபஸ்ட்டு இந்த இது தானே எடுத்துக்கிறோம், இது தானே எடுத்துக்க போகிறோம். அப்போது இந்த அடிப்பக்கம்னாங்க கியூஆர், கியூஆர் இன்ட்டு எச்சோட வேல்யூ, இங்கே உயரம் என்ன கொடுத்துருக்காங்க 20, ஏவோட வேல்யூ 900. இது கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணோம்னா இப்போ 45 வரும். அப்போ கியூஆர் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 45 சென்டிமீட்டர். இங்கே 45 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்எஸ். ஆர்எஸ் இன்ட்டு இந்த அடிப்பக்கம், இதோட உயரம் என்ன கொடுத்துருக்காங்க 36 = 900. இது வந்து பரப்பளவு, இதை கேன்சல் பண்ணலாமா, 12 வரும். 3 கேன்சல் பண்ணோம்னா 300, மறுபடியும் 3 கேன்சல் பண்ணோம்னா 4 வரும், 100. இதை கேன்சல் பண்ணோம்னா 25 வரும். அப்போ ஆர்எஸ் எவ்வளோ, 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். நம்ம வந்து இந்த பிஎம் பிஎன் கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்து பயப்படவோ கன்ஃபியூஸ் ஆகவோ தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். அடுத்தது ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும், ஏதோ ஒரு இணைகரம் இருக்குது அதோட அடிப்பக்கமும் உயரமும் விகிதம் கொடுத்துருக்காங்க 7:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் உயரம், உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 45, இந்த உயரம் வந்து 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எனில் அதன் பரப்பளவை காண்க, பரப்பளவு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இங்கே போடலாமா, இணைகரத்தோட ஏரியா, இணைகரத்தோட ஃபார்முலான பி இன்ட்டு எச். நம்மளுக்கு ஏரியா என்ன, ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ எப்பயுமே இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் கொடுத்தாங்கன்னா சம் வேல்யூவால் இது மல்டிப்ளை பண்ணுவோம், அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம், 7x 3x எடுத்துக்கும். இதில் வந்து எச் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 45 கொடுத்துருக்காங்க. அப்போ இது கூட கம்பேர் பண்ணலாமா, அப்போ 3x = 45 கேன்சல் பண்ணோம்னா 15 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 15, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே அப்போ எங்கே இங்கே 7 × 15 வருமா, 7 × 5 = 35, மீதி 3, 1 × 5 = 105 வரும். அப்போ இது 105, எச் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 45, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், 105 × 45. இதை மல்டிப்ளை பண்ணலாமா, 5×5 = 25, 1×5 = 5, 4×5 = 20, 4725 cm² தான் நமக்கு பரப்பளவு, இதுதான் ஆன்சர். அடுத்தது AC = 24 சென்டிமீட்டர், AC = 24 சென்டிமீட்டர், BE
DF equal to 8 cm எனில் படத்தில் உள்ள ABCD என்ற இணைகரத்தின் பரப்பளவு. இணைக உயரத்தையும் அடிப்பக்கத்தையும் அப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து அடிப்பக்கம் வச்சுக்குவோம், உயரம் வந்து ஃபுல்லாக இந்த இணைகரத்தோட உயரம், ஆனால் இது வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இது அப்போ இந்த உயரத்தை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அடிப்பக்கம். அப்போ இணைகரத்தின் பரப்பளவு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், பி இன்ட்டு ஹெச். பி இன்ட்டு ஹெச்சா, இங்கே வந்து பியோட வேல்யூ என்ன, 24 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னே நம்ம வந்து இங்கே இதுதான் அடிப்பக்கம், இந்த அடிப்பக்கத்துக்கு தான் உயரம். நான் முதல்ல சாரி ரெண்டுத்தையும் அவங்க ஆட் பண்ணும் தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் தான் இந்த ரெண்டு உயரத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த அடிப்பக்கத்துக்கு இதுதான் உயரம். அப்போ 8 32 ரெண்டு, மீதி 3, 8 16, 16 3 19, 192 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். எவ்வளோ ஒரே ஸ்டெப்லேயே எவ்வளோ ஈஸியாக ஆன்சர் வந்துச்சு பாருங்கள்.